போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பையும் நினைக்கிறேன் தம்பளை டைட்டில் வச்சே பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பயங்கரமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜெய் பீம் படம் வந்து இந்த அவார்ட்ஸ்லாம் இருக்குது பாத்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் அவார்டு வந்து இந்த கோல்டன் குளோ அவார்ட்ஸ் பாத்தீங்கன்னா சப்மிட் வந்து ஆயிடுச்சு இப்போ வந்து இதோட நாமினேஷன் லிஸ்ட் வந்து என்னென்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார்லேயும் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் வந்து ஆகிருக்குன்றாங்க அதுக்கான அஃபிஷியலான அப்டேட் வந்து இன்னும் கூடிய சேத்தில் பார்த்தீங்கன்னா வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயம் வந்து நடந்துருக்கு என்ன தான் ஜே படத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ இருந்தாலும் நம்ம ஆனாலும் கொஞ்சம் வருத்தத்தோடையும் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து அந்த படத்தை பற்றி பயங்கரமாக வந்து நெகட்டிவாக வந்து சொன்னாங்க அது இல்லாமல் பிரச்சனையை வந்து பண்ணாங்க அதை நான் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜெய் பீம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா சாதனை வந்து இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு ஜெய்பீம் படம் இந்த ஒரு நியூஸ் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா சூரரை போட்டு பார்த்திங்கன்னா அமேசான் பிரைம் வந்து ரிலீஸ் ஆச்சு நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஓடிடியில் ரிலீஸ் ஆனால் என்னடா பண்ண போகுது அப்படின்னு வந்து சில பேர்லாம் அந்த டைமில் வந்து சொல்லியிருந்தாங்க இந்தளவு உங்களுக்கு ரீச்லாம் கிடைக்குமா அப்படின்ட்டு போன வருஷம் பார்த்திங்கன்னா சூரரை போட்டுரு ரிலீஸ் ஆகி கூகுளே பார்த்தீங்கன்னா அதிகமாக சர்ச் பண்ண மூவியில் வந்து போன வருஷம் வந்து ரெண்டாவது இடத்துல வந்து சூரரை போட்டுரு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் படம் வந்து வரது வந்து சாதாரண விஷயமே கிடையாது போன வருஷம் பார்த்திங்கன்னா சூரரை போட்டுரு படம் மட்டும்தான் இருந்தது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் இருக்குது தமிழ் படம் கோலிவுட்டில் அதில் பார்த்தீங்கன்னா ஆறாவதாக நம்ம விஜய் அண்ணாவோட மாஸ்டர் படம் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜெய் பீம் ஜெய் பீம் படம் பார்த்தீங்கன்னா அதாவது அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ அளவுக்கு ஒரு ரீச் இருக்குமா அப்படின்னு சில பேர்லாம் சொன்னவங்களுக்கு வந்து இப்போ அந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பெருமையாக இருக்குது ஏன்னா தமிழ் படத்துலேயே வந்து ரெண்டு படம் தான் இருக்குது நம்ம விஜய் அண்ணா படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்ல நம்ம அண்ணன் சூரிய அண்ணாவோட படம் இருக்கும்போது என்னபோது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அது இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து காட்ஸ் லவர்ஸ் கிங் காங் அந்த ஒரு படமும் இருக்குது இந்த மோஸ்ட் சர்ச்சுடு இந்தியன் ஃபிலிமில் வந்து இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து ஹாலிவுட் படம் இருக்குது இது என்னென்னு தெரில டப்பிங் வாய்ஸ் என்னன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஐஎம்டிபி ரேட்டிங்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்னென்ன ரெக்கார்ட் பண்ணாலும் சில பேர்லாம் வந்து டுவிட்டரில் உங்களால் லைக்ஸ் வாங்க முடியுமா யூடியூப்பில் உங்களால் வியூஸ் வாங்க முடியுமா அதாவது ஒன் மினி லைக்ஸ் வாங்க முடியுமா அதுக்கப்புறம் உங்களை கலெக்ஷன் எடுக்க முடியுமா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அவங்களெலாம் ஒரு விஷயம் சிம்பிளாக சொல்லி அவனு என்னென்னா அதெலாம் விட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து அதிக பேர் வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க ஐஎம்டிபி ரேட்டிங் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணும்போது அதெல்லாம் விட இது கொஞ்சம் பெரிய விஷயமாக வந்து நான் நினைக்கிறேன் ஏன்னா எப்பமே வந்து ஒரு ஒரு படம் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கு ஒரு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுருக்குனும் போது அதை வந்து எல்லாரும் ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும் இப்போ நான் ஜெய்பி படம் மட்டும் சொல்லேன் இந்த லிஸ்ட்டில் மாஸ்டர் படமும் தான் இருக்குது ஏன்னா சில பேர் இப்படியும் வந்து நெகட்டிவாக வந்து ட்ரோல் பண்ணியிருக்காங்க இப்போ லிஸ்ட்டில் கோலிவுட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு படம் தான் வந்திருக்கு அப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மரங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்